இந்நேரத்தோருக்கு சில வித்தியாசமாக இருக்கும். இதற்கு முன் உபதேசம் கேட்டவர்களுக்கு அந்த உபதேசத்தின் வாயிலாக உருவான அந்த அணுக்களுக்கு அருள் ஞானின் அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் உணவாக கிடைக்கும். அந்த உணவின் தன்மையை பெறச் செய்வதற்கே தான் பல முறைகளில் பல கோணங்களில் இந்த உணர்வின் சத்து அந்த உடலிலே வளர்ந்த அணுக்களுக்கு ஆகாரமாக கொடுப்பதற்குத்தான் இந்த உபதேசத்தை கொடுத்து வந்தது. புதிதாக வந்தவர்களுக்கு அருள் ஞான வித்தாக உருவாக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய வித்தாக ஊன்றிய பின் இதை நீங்கள் மீண்டும் தொடர்ந்து எண்ணத்தில் கொண்டு வந்தால் அது கருவாகி உருவாகி அந்த அருள் ஞானத்தை பெறும் தகுதி பெறுகின்றது. சிலர் எண்ணலாம், ஒன்றும் அர்த்தம் ஆகவில்லை என்று. உங்களுக்கு அர்த்தம் ஆகாது. ஆனால் பேசிய உணர்வுகள் கருவாகும், பின் அது உருவாகும். ஆனால் பின் அதன் உணர்வுகள் தெளிவாகும். தான் கருவாய் உருவாய் வருவாய் முருகா குருவாய் என்று நாம் எதனை எண்ணுகின்றோமோ அது உணர்வின் தன்மை கருவாகி உருவாகி குருவாக வரும். ஆக நம்ம நானாவது அறிவின் தன்மை கொண்டு நமக்குள் அது தெளிவாக உருவாக்கும் என்று. நீங்கள் எப்படி ஒரு நாடாக்களில் பதிவு செய்து வைத்தால் திருப்பி அதை மீண்டும் அதை போட்டு பார்க்கும்போது அதை மீண்டும் அந்த பாடலை கேட்கின்றீர்கள். இதே போலதான் உபதேசித்த உணர்வுகள் உங்களுக்குள் பதிவாகிவிடும், அணுவாக உருவாகிவிடும். அந்த அணுக்களுக்கு சிறிது காலம் உணவை கொடுத்தால் அது மீண்டும் வளர்ச்சியாகி தன்னிச்சையாக அந்த உணவை எடுத்துக்கொள்ள அதனுடைய வளர்ச்சி பெறும். அதனால்தான் முந்தைய நிலைகள் உபதேசித்தவர்களுக்கு அதனால் விளைந்த அணுக்களுக்கு உயர்ந்த ஞான உணவாக கொடுக்கப்பட்டது. அதனை வளர்ச்சி பெருக இது உதவும். அதே சமயத்தில் இன்று புதிதாக வந்தவருடைய உணர்வுகளில் அந்த ஊழ் வினையாக வித்தாக ஊன்றப்பட்டு அந்த ஊன்றிய வித்தினை அது உருவாகி கருவாக வேண்டுமென்றால் உங்கள் நினைவினை கூற்றினால் அது உருவாகி அதன் உணர்வின் தன்மை அது வளவாகும். போது குருவாக அது வந்து உங்களுக்கு நல்வழியும் காட்டும். ஆகவே அதே உணர்வுகள் உணவாக அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வரும். அதன் உணவாக ஏற்றுக்கொள்ளும் உணர்வு வரும்போது அந்த அருண் ஞானம் உங்களுக்குள் தன்னிச்சையாக வரும். ஆகவே இன்னமும் சாமி சொன்னது எனக்கு புரியலே, நீங்க வேண்டாம், எனது குருநாதர் எவ்வாறு எனக்குள் ஆள பதிவு செய்து அந்த உணர்வின் அணுக்களை பெருக்கச் செய்து இந்த காற்று மண்டலத்தில் உள்ள அருள் மகிழ்ச்சி உணர்வை நுகரச் செய்தாரோ அதை உங்களுக்குள் அதை பெறச் செய்து உங்கள் அறியாத வந்த தீமைகளில் இருந்து நீங்கள் விடுபடும் நிலைக்கே இது உருவாக்கப்பட்டது. இப்போது நாம் தியானத்துக்கு செல்வோம். ஏனென்றால் அந்த உணர்வின் ஆற்றலை நீங்க வலுப்பெற்று அது உணவாக கிடைக்கச் செய்வதற்கு இப்ப நாம் தியானிக்கப் போகின்றோம். அவர்கள் அம்மா அப்பாவை மனதில் வைத்து அம்மா அப்பா அருளால் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று என்ன நம் முதல்ல சொல்லும் போது சில முதல்ல லேசா சொன்னேன், இரண்டாவது கொஞ்சம் வேகமாக சொன்னேன், மூணாவது அதை குறித்தும் கொஞ்சம் வேகமாக சொன்னேன். காரணம் இந்த உணர்வின் ஈர்ப்புகள் உங்களுக்குள் பதிய வேண்டும். அந்த உணர்வின் ஆற்றல் உங்களுக்குள் அருண்யான ஆழமாக பதிகின்ற அப்பதான் நீங்க ஏங்கி என்ன சொல்றாருன்னு ஏக்கமாக இருப்பீர்கள். அப்ப பதிந்து விடுகிறது. பின் அதனுடைய நிலைகள் உருவாக இது உதாரணம். அந்த உணர்வு சக்தி உங்களுக்குள் விளைய இது உதவும். புதிதாக வந்தவர்கள் ஆனா முதல்ல இதை கேட்டு வந்தவருக்கு இந்த உணவின் சக்தி அது உணவு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த அருண் ஞானம் பெருகிக் கொண்டே இருக்கும். அந்த ஆற்றல் பெருகும், வலிமையும் பெருகொண்டே இருக்கும்.